எவனடா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு இருக்கேன். அதான் இளந்தாரி பிள்ளைக்கார்த்தான். கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜில் ஃபைட் பண்ணதை பற்றி ரீசெண்டாக அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யார், எதுக்காக ஃபைட் பண்ணாருன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்க மிஸ்டர் மிஸ்டரி பேசுகிறேன். வித்தவுட் எனி டிலே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கோடி ரோட்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட்டை இந்த சண்டை போட்டு வெளியே போய் ஏடபிள்யூன்ற ஒரு கம்பெனி உருவாக்க முக்கிய காரணமாக இருந்தார். ஸோ இவர் மறுபடியும் டபிள்யூடபிள்யூ பிரிங் பேக் பண்ணி ராயல் ரம்பிள் வின் பண்ண வச்சு இப்போ மெசமினியா மெயின் இவெண்ட் வரைய புஷ் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன அப்போ செத்ரோலின்ஸ் கூட ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போயிருந்தாங்க. அவங்க மேட்ச் எல்லாம் சும்மா வெறித்தனமாக வச்சிருந்தாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா செத்ரோலின்ஸும் கோடி ரோட்ஸும் பேக் ஸ்டேஜில் கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் அடிச்சுக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல எல்லாரையுமே இருந்தனால இவங்க சண்டை போடல. ஒருவேளை அந்த இடத்துல யாருமே இல்லைன்னா நம்ம கோடி ரோட்ஸ் செத்ரோலின்ஸோ ரொம்ப புரூட்டலா ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சிருப்பாங்க. நம்ம கோடி ரோட்ஸ் நான் செத்ரோலின்ஸ் கண்ணை குத்தி எடுத்திருப்பேன்னு அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ நல்ல வேலையா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா கோடி ரோட்ஸோட இயர்லி ஸ்டேஜ்ல அவர் உண்மையிலேயே பேக் ஸ்டேஜ்ல ஒரு சக ரெஸ்லர் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. அந்த இன்னொரு ரெஸ்லரோட பேரு கோடி ரோட்ஸ் மென்ஷன் பண்ணல. பட் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இவரோட வெஸ்ட், அதாவது இவர் போடுற ஜாக்கெட்டை இவர் போட்டிருந்து இவர் மாதிரியே மாக்கிங், அதாவது இவர் மாதிரியே ஆட்டிடியூட் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இதனால ரொம்ப டென்ஷன் ஆன கோடி ரோட்ஸ் டைரக்டா அவர்கிட்ட போய் அவரை ஹெட்பட், அதாவது தலையும் தலையும் முட்டிக்கிற மாதிரி ஒரு அடி குடிக்கலாம்னு பார்த்தாரு. பட் அவர் இன்னொரு மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லிச்சுன்னா அவரை கிராப் பண்ணுன்னு சொன்னனால போய் அவரை பிடிச்சி கட்டி பிடிச்சி தூக்கி கீழே படுக்க வச்சு அவர் ஜாக்கெட்டை கழட்டிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சுத்தி இருக்கவங்கலாம் பார்த்து கோடி ரோஸ் ரியலைஸ் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு ஃபன்னிக்காக பண்ணியிருக்காரு அந்த ரெஸ்லர் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அந்த சண்டே இல்லை நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி கோடி ரோஸ் ரொம்ப பெருமையாக அதை சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரெஸ்லரோட பேர் கோடி ரோஸ் மென்ஷன் பண்ணல. பட் அந்த ரெஸ்லர் யாருன்னு நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ பாய்.